என்னங்க நிர்மலா சீதாராமன் இப்படி பொங்கியிருக்காங்க? என்னாச்சு, என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட், நேற்று அது ஆக்சுவலாக அது இப்போ சூ வெங்கடேசன் தான் கொளுத்தி போட்டது. சிஏ எக்ஸாமை நீங்கள் பொங்கல் அன்னைக்கு வைப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டு, அது நியாயமான கேள்வி, ஃபயராக போகுது. அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, எதில் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தமிழ் விரோதி பிரச்சாரம், பிரச்சாரம் இல்லை இப்பு, இப்பு போட்டு பிரசாரம் சிலருக்கு பழக்கமாகி விட்டது போலும் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு நம்ம பல விஷயங்கள் இருக்கு, அவங்க தமிழர் விரோதியா இல்ல தமிழ் விரோதியா. இப்ப சூ வெங்கடேசன் கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு நீங்க பரிட்சை வச்சீங்க அப்படின்னா, பரிட்சை வந்து பல சென்டர்கள் நடக்கும், முக்கியமா வந்து சிஏ எக்ஸாம் அப்படிங்கறது வந்து மாவட்டம் இல்ல மாநிலத்தினுடைய தலைநகரங்கள்ல தான் நடக்கும். சோ அவன் பொங்கல் கொண்டாடுறதை விட்டுட்டு அவன் பரிட்சை எழுதுறதுக்கு வருவான், ரெண்டாவது பொங்கலே கொண்டாடுற மனநிலையில இருந்தே போயிருவான். நான் என்ன கேட்கறேன், தீபாவளி அன்னைக்கு வச்சிருக்க வேண்டியதானே, என்ன குறிப்பிடுறாங்க இவங்க, அது வந்து ஒரு தனித்துவமான நிறுவனம், அது சிஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடியது, அது வந்து ஒரு தனி நிறுவனம், அரசால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டிஃபரண்ட். ஆனால் ஹரியானாவில் குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினர் அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு நாள் வருதுன்னு தேர்தலையே தள்ளி வைக்க சொல்லி நீங்கள் பத்து நாள் தள்ளி வைக்க சொல்லி தானே வாங்கினீங்க உங்களுக்கு. நாம் என்ன சொல்கிறோம், நாங்கள் சும்மா எல்லாம் தமிழை நீங்கள் வந்து வெறுக்கிறேன்னு சொல்லலை. இப்போ நான் என்ன கேட்குறேன், கடந்த 10 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கிறீங்க, தமிழுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கிறீங்க? சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி, தமிழுக்கு வெறும் 79 கோடி ஒதுக்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், 1500 கோடி எவ்வளோ பேர் சமஸ்கிருதம் பேசுகிறான்? இல்லை சமஸ்கிருதம் யாருக்கா தாய்மொழியா? இது இல்லை ஏதாவது மாநிலத்துறை மொழியா? எந்த மாநிலத்துக்கும் மொழி கிடையாது, அலுவல் மொழி கிடையாது, யாருக்கும் தாய்மொழி கிடையாது, அது அஃபிஷியல் லாங்குவேஜும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அது நீங்கள் 1500 கோடி ஒதுக்குனீங்க? தமிழ் இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி பேர் பேசிக்கிட்டு இருக்கான். இது வந்து தமிழ்நாட்டுடைய அஃபிஷியல் மொழி. இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் மக்கள் வரி வேற கொடுக்குறான், எங்கள் நாங்கள் வரி கொடுக்குறோங்க, அந்த வரிப்பணத்துலேருந்து எங்கள் மொழியை வளர்க்குறதுக்கு திருப்பி காசை கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டேங்கிறீங்க. நாங்கள் 70 கோடி தான் கொடுப்போம், 75 கோடி தான் கொடுப்போம். நம்ம செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ஒழுங்கா பணம் வந்து சேர மாட்டேங்குது, நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. சமஸ்கிருத இருக்கைகளை வெளிநாடுல அமைச்சிட்டு அதுக்கு நமக்கு இருக்கிறதே தஞ்சாவூர்ல ஒரு தமிழ் பல்கலைக்கழகம், இன்னொன்னு செம்மொழி ஆய்வு மையம், ரெண்டுதான் இருக்கு. இந்த ரெண்டுக்கு நீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 3 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே அப்படியே சான்ஸ்கிருத்துக்காக மாத்துறாங்க, சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு தனி பில்லெல்லாம் பாஸ் பண்றாங்க. எவனுக்குமே தெரியாத இந்த சமஸ்கிருத மொழிய வாரணாசி ஏர்போர்ட்ல வந்து சமஸ்கிருதத்தில் இனிமேல் வந்து கல்வெட்டு வைக்கிறதுல இருந்து கல்வெட்டு வைக்கிற அறிவிப்பு அறிவிப்புகள். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஹிந்திக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, சமஸ்கிருத நோம்பிகளாக இருக்கக்கூடிய தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை ராமநவமியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டாடுறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏங்க பொங்கல் அன்னைக்கு பரிட்சை வைக்காதீங்க, தமிழ் மொழிக்கு பணத்தை ஒதுக்குங்கன்னு தான் கேட்குறோம். அதை கேட்குறது என்ன பிரச்சனை, அதை செய்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, வரி இவ்வளோ கொடுக்குறோம்ல, அந்த கொடுக்குற வரியை திருப்பி கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை இப்போ அது ஒரு தன்னாட்சியான அமைப்புனா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக கண்டிச்சிருக்கணும் இல்லை பொங்கல் அப்படின்ட்டு, அதை நீங்கள் மாற்றணும்னு ஒரு கோரிக்கையாச்சும் இங்கே விட்டுருக்கணும். லெஜராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு? லெஜராஜா இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை, இப்போ அண்ணாமலை தமிழிசை, டாக்டர் தமிழிசை, தமிழிசை அவங்கெல்லாம் நாங்களும் தமிழர்கள் தான் கஸ்தூரி பேசுனாங்கல்ல, ஏன் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பரிட்சை வைக்கிறீங்க, இது தப்புன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வள்ளுவர் கூட்டத்தில் பேச சொல்லுங்க, நானும் போகிறேன். அரசு சம்பந்தி அவரு நம்ம அர்ஜுன் சம்பத் இருக்காரு, கஸ்தூரி இருக்காங்க, நீங்க எல்லாரும் பொங்கல் அன்னைக்கு மத்திய அரசாங்கம் சிஏ பரீட்சை நடத்துது, இது தப்பு, இது தமிழர்கள் விரோதம், நீங்க வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டம் போடு, நாங்க எல்லாரும் வர்றோம். அதாவது இப்போ அவங்களுக்கு இதை மத்திய அரசு பண்ணுச்சுன்னு சொன்னது தான் பிரச்சனை, எக்ஸாம் பொங்கல் அன்னைக்கு வைக்கிறது பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ தமிழ்நாட்டோட எழுச்சி அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம், 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு பிறகு 2 இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம எல்லாருமே போனோம், கோடிக்கணக்கான மக்கள் வந்து பங்கு பெற்றாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், நீட்டு போராட்டம், இல்லை வந்து தூத்துக்குடியில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டத்துக்காவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு போராட்டம் அர்ஜுன் சம்பத் பண்ணதுக்கு தான், தமிழ்நாடு பிராமண சங்கம் இல்லை அர்ஜுன் சம்பத்து, இந்து முன்னணி, விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், நீங்கள் எதுக்கு போராட வர்றீங்க? இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களை எதுக்காக போராட வரீங்க? நாங்கள் தமிழ்நாட்டில் கூட தமிழை மொத்தம் தமிழ் இந்து தமிழ் பேசக்கூடிய எல்லா இந்துக்களும் தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தர மாட்டீங்க. இல்லை கடந்த காலத்தில் சித்திர திருவிழா அன்னைக்கு இவங்க எலெக்ஷன் வைக்கலையா, மதியத்துக்கு மேலே தான் ஓட்டு போடவே மதுரையில் போனாங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் கொதிச்சிங்களா, எங்கள் கள்ளழகர், எங்கள் சித்திர திருவிழா,
தமிழ்நாடு அதாவது ஹரியானால ஒரு ஜாதியினர் மட்டும் கொண்டாடக்கூடிய விழாவுக்கு தேர்தலை தள்ளி வைக்கணும்னு மாநில பாஜக கடிதம் எழுதும்னா இங்க தேர்தல் ஆணையத்துக்கே நீங்க புஷ் பண்ணல. அப்ப உங்களுக்கு எது ப்ரையாரிட்டிங்கிற கேள்வி வருது இல்ல. என்னன்னா இந்த நேரத்துல அண்ணன் சீமான் கூட பொங்காம இருக்காரு. அவர் வந்து நிர்மலா சீதாராமன் ஏதாவது செஞ்சா உடனே வந்து அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிம்பாரு. ஏன்னா அது ஏதோ ஸ்ரீரங்கத்து ஆதரவு, ஸ்ரீரங்கத்து பாசம் அண்ணனுக்கு. இப்போ பொங்கல் அணைக்கு வைக்கிறாங்க, தமிழ் தமிழ்னு பேசுகிறா குதிக்க வேண்டியதானே, வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரா, விட மாட்டேங்கிறாரு. ஸோ அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் செஞ்சா, குருமூர்த்தி செஞ்சா அவர் பின்வாங்கிக்குவார், கேள்வி கேட்க மாட்டார். நாம கேள்வி கேட்டால் ரெண்டு சைடும் இருந்தே பொங்குறாங்க. அது உடனே நிர்மலா சீதாராமன் 1000 வேலை இருக்கு அந்த அம்மாவுக்கு, அதை விட்டுட்டு இதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி அவர் எஸ்ஜி சூர்யா போட்ட ட்வீட்டுக்கு தான் அவங்க ரீட்வீட் பண்ணி ரொம்ப சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு பொங்கல் இங்கே மட்டுமா இருக்குது, மகர சங்கராந்தின் இருக்குது, நார்த் இந்தியாவில் லோக்ரின்னு இருக்குது, கிச்சடின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயணின் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்வோம், பொங்கல் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொங்கல்ங்கிற பேர், பிஜேபி அப்படி பார்த்தா எல்லா ஸ்டேட்டுக்கும் எதிரி நீங்கள் சொல்ல வரீங்களா, இதுவே எவ்வளவு ஃபன்னியாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன விஷயம்னா, மற்ற மாநிலம் பொங்கலை கொண்டாடுறதை விட தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது எப்பவுமே சிறப்பான விஷயம். அது வந்து தமிழர் பண்டிகை அப்படின்னு தொடர்ச்சியாக அடையாளப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் பௌத்தர்கள் இருப்பாங்க, ஜெயினர்கள் இருப்பாங்க, எல்லாருமே பொங்கல் கொண்டாடுவாங்க. மகர சங்கராந்தியோ உத்தராயணியோ மாகியோ இதெல்லாம் ஒரு மத பண்டிகையா இல்லை எல்லாருக்குமான பண்டிகையா கேள்வியே நம்ம கேட்குறோம். அந்த இடத்துல பொங்கலை நாங்கள் எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் பாய்களும் விவசாயம் பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களும் விவசாயம் பண்ணுறாங்க, எல்லாரும் விவசாயம் பண்ணுறோம், நாங்கள் எல்லாரும் கொண்டாடுறோம். எங்களுக்கான பண்ணிக்க திருவள்ளுவர் நாள் எங்களுக்கான நாள், நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை விட்டு நாங்கள் வந்து விளையாடுறோம். இப்போ இதெல்லாமே நாங்கள் வந்து பண்பாட்டோடு சேர்ந்து ஒரு பண்டிகையை பார்க்குறோம். இப்போ வடஇந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவங்க நான் பொங்கல் மாதிரியே ஒரு பண்டிகை கொண்டாடுறேன், ஆனால் அது எல்லாத்துக்குமான பண்டிகைனா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மதத்துக்கான பண்டிகை, இது தமிழனுக்கான பண்டிகை, தமிழ்நாட்டினுடைய ஒரே ஐடென்டிட்டி அதுதான். நீங்கள் அதை வந்து பைபாஸ் பண்ணிட்டு கடைசியில் பழியை தூக்கி திருப்பி எங்கள் மேலேயே போடுறீங்க. நாங்கள் எதுவும் உங்களை வந்து தமிழ் விரோதின்னு சொன்ன மாதிரி, அதாவது எதுக்கு எடுத்தாலும் அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கிடையாதான், பிரச்சாரம் தான் அப்படி இருக்கு அப்படின்னு அம்மையாருக்கு. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் திருக்குறளை பேசுவார் பிரதமர் மோடி, ஆனால் திருக்குறளை வளர்க்குறதுக்கு பணம் ஒதுக்க மாட்டார். ஆனால் ராமாயணத்துக்கு தனியாக எக்ஸிபிஷன் இது என்ன மியூசியம் கட்டியிருக்காரு, மகாபாரதத்துக்கு தனியாக மியூசியம். நான் எடுத்து திருக்குறளுக்கு மியூசியம் கட்டுங்க, காசு இங்கே கொண்டு கொடுத்து நான் எனக்கு இங்கே சிலப்பதிகாரம் மிகப்பெரிய காவியமான இருக்கு, இளங்கோ வடிகளுக்கு செய்யுங்க, சேக்கிலாருக்கு செய்யுங்க, எங்கள் ஐயா சித்தப்பா சொன்ன மாதிரி சேக்கிலாருக்கு செய்யுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. கம்பராமாயணம் ராமாயணத்தாப்பா எழுதினாரு. நீங்கள் வந்து வால்மீகிக்கு நீங்கள் வந்து செலவைக்கிறீங்க, வால்மீகிக்கு வந்து என்னென்னமோ பண்ணுறீங்க, மியூசியம் கட்டுறீங்க. நான் எனக்கு கம்பராமாயணத்துக்கு ஒரு மியூசியம் கட்டு, கம்பருக்கு ஒன்று கட்டு, கம்பருக்கு ஒன்று கட்டு, கம்பருக்கு ஒரு சிலை வைங்க. தமிழ் கவிஞருங்கிற வகையிலாச்சும், தமிழ் கவிஞர் வகையில் கம்பரையே நீங்கள் காலி பண்ணுறீங்க, கோட்டை வர்றீங்க. இருந்ததை விட அதிகமான பாடல் பாடல் கம்பரில் இருக்குது, அதை விட தத்துவ கருத்து கம்பனில் இருக்கு, அதை விட இலக்கிய புலமை கம்பன் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சம்பூகனெல்லாம் சேர்க்காம உங்களை காப்பாற்ற வேற செஞ்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க பின்னாடி வர அந்த. ரெண்டாவது மற்ற இந்திக்காரங்களுக்கு தெரியலாம் பிரச்சனை கிடையாது, நிர்மலா சீதாராமன் தமிழ் படித்தவங்க, திருச்சியில படிச்சவங்க, ஸ்ரீரங்கத்தில் படிச்சவங்க, திருச்சி எஸ்ஆர்சி காலேஜில் படிச்சவங்க, அவங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரியும், ஆப்ஷன் மொழியா தமிழ் படிச்சுதான் ஆகணும். நான் உங்களுக்கு தமிழ் தெரியும்ல, நீங்க தான் இது பார்லிமெண்ட்ல நின்று தமிழ்ல வந்து குரல் எல்லாம் சொல்றீங்க, மாப்போசியை கோட் பண்றீங்க, புறநானூர் கோட் பண்றீங்க, நீங்க வந்து பேசுங்க, ஏன் வந்து கம்பராமாயணத்துக்கு ஒரு கம்பருக்கு செலவழிக்க மாட்டேங்குது, போன பட்ஜெட்டுக்கு அந்த திருக்குறளும் கிடையாதுன்னு வச்சு. ஆமா, அதையும் கழுவி விட்டாங்க, அதையும் ஜுவாகா பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓட்டு வரல, அவங்க ஜெய் ஜெகநாத்னு போன பிறகு தமிழை எதுக்கு இங்க வச்சு, அவரே கடவுளை மாத்திட்டாரு, ஜெய் கடவுளை மாத்தின பிறகு அம்மையாருக்கு எங்க இருந்து ஓட்டு வருதோ, எங்கேருந்து எம்பி கிடைக்குதோ அந்த மாநிலத்தில் எந்த கடவுள் ஃபேமஸாக இருக்காரோ ஜெய் ஜெகநாத் அப்படின்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 எம்பி ஜெயிச்சு தான் வச்சுங்களேன், முருகாக்கும் போயிருக்கலாம், மீனாட்சி அம்மன். அவர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டாருங்க, அது வரை சிக்கல். அவர் வருவார், ராமேஸ்வரம் போவார், ஸ்ரீரங்கம் போவார், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார், ஆனால் முருகனை மட்டும் பார்க்க மாட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்தால், அது வேற கதை. ஏன்னா தமிழ் கடவுள் இல்லை. ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் எதுவும் சொல்லலை, தமிழ் தமிழர்கள் மேலே பாசம் இருக்கும்பாரு, ஆனால் ஏதா முருகன் கோயிலுக்கு போயிருக்காருன்னா முருகன் கோயிலுக்கு போக மாட்டார். நீங்கள் தான் வேல் இருக்கிற மாபு குச்சிலேருந்து எல்லாத்தையும் வச்சு செஞ்சது. இவங்க வேற வேல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சாரு நம்ம நம்ம இவர் எல் முருகன், எல் முருகன்ஜி, முருகன்ஜியே வேல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அது ஒர்க் அவுட் ஆகலை, விட்டுட்டாரு. முருகன்ஜி முருகனை ஜி ஆக்க பார்த்தாங்க, முருகன்ஜி முருகன்ஜி ஆகல. அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு முருகன் மாநாடை வச்சு டோட்டலா காலி பண்ணி விட்டாங்க, ஒண்ணு போட்டு அது முடிஞ்சிருச்சு. அறுபடை வீட்டுல ஒன்னத்துல கூட நீங்க ஜெயிக்காம உங்களுக்கு வேல் யாத்திரை தனி கதை. இப்போ நிர்மலா சீதாராமன் இவ்வளோ பெரிய அமைச்சர், அவங்கள பல இதில் சேர்த்துருவாங்க, இங்கே கேட்டால் அவங்க ஒரு தமிழச்சிங்கிற கோட்டால அவங்களை நாங்கள் அமைச்சராக வச்சுருக்கோம் பாங்க. அடுத்து பார்த்தா ஆந்திராவில் வாக்கப்பட்டு போனவங்க, அந்த வகையில் ஆந்திரா மருமகளுக்கு ஒரு சீட்டு, மருமகள் கர்நாடகாவிலேருந்து ராஜ்யசபா எம்பி அமைச்சிருக்கோம், ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமண பெண்ணுக்கு அவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் கணக்குலயும் காட்டிக்கிடுவாங்க. இப்படி அஞ்சு இடத்துக்கு ஒரே ஆளை வச்சு கணக்கு காட்டுற தமிழ்நாட்டு பாஜக நம்ம அண்ணன் பொன்னார் இருக்காரு, கட்சியை வளர்த்ததே அவர் தான். கன்னியாகுமரியில் எவ்வளோ கலவரங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எல் கணேசா இருக்காரு. இது மாதிரி தமிழ்நாட்டில் கிரவுண்டில் இறங்கி ஆர்எஸ்எஸ் காரங்கி பாஜக வளர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் சவுண்ட் மூலமா வெளியில கொண்டு போய் சேர்த்த தாமரை மலர் எங்க அக்கா இருக்கு. டாக்டர் படிச்சிருக்கேங்க அக்கா, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு. ஏன் நீ ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க வேண்டியதானே? இப்போ நான் அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணாருக்கு நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுக்க வேண்டியதானே? ஆனால் கேட்டால் நான் ஒரு தமிழ் லேடிக்கு கொடுத்துருக்கேன், ஒரு தமிழ் அமைச்சரை கொண்டு வந்திருக்கிற பேரில் நீங்கள் ஏன் வந்து ஒரு பிராமண சமூகத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க? இப்போ இவங்கெல்லாம் யார்? அப்போ கிரவுண்டில் கட்சி இறங்கி வளர்த்தது இவங்க, தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணது இவங்க, கலவரம் பண்ணது இவங்க, சண்டை போட்டது இவங்க, பாய் கூட பாயை வந்து எதிரியாக டிக்ளேர் பண்ணி இங்கே வந்து கட்சியை வந்து பயங்கர வளர்த்ததெல்லாம் இவங்க. ஆனால் போஸ்டிங் கூட கொடுக்கல, அவர் கூட குறுக்க முறுக்க போய் போய் வந்திருக்காரு. இப்போ அவர் பாவ ஒரு கவர்னர் போஸ்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாரு. கடைசியில் கௌரவமாக கவர்னராவது கொடுங்க அப்படிங்கிறக்காக தான் சீனா போடுறாரு. ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து விடுங்க நான் போய் வரவே. அதுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. ஓய்வு நேரம் அப்படிங்கிறது இவ்வளவு இந்த பக்கம் இருக்கா? இவங்களுக்கு எல்லாரும் அறக்க பிறக்க பதில் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி புஷ்பா டூவில் அல்லு அர்ஜுன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விட்ட மாதிரி தான். ஆமாம், பார்த்தா வேண்டியிருக்குது. எக்கச்சக்கமான கூட்டமுங்க பீகாரில் போட்டதுக்கெல்லாம் இதை விட பெரிய கூட்டம். அது மாநாடா கட்சி மாநாடு கூட அந்த லெவலுக்கு நடக்காது. நம்ம ஜீரு சர்வதேச ரசிகர்கள் மாநாடு பிரதமர் நடத்தினா கூட அவ்வளோ பேர் வருவாங்க. இல்லையே யோசிச்சிருப்பாரு, நம்ம கம்முனு இவரை கழட்டி விட்டுலாம் பீகாரில். யாரு? நிதீஷ் கழட்டி விட்டுட்டு அல்லு அர்ஜுனை சேர்த்துக்கலாம் கட்சியில். புஷ்பா டூ ஆர்மியை புஷ்பா டூவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் சொல்லி அவரே அல்லுவே நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கலாம்னு பிளான போட்டிருப்பாரு. இப்ப நம்ம ஆட்கள் இங்க ரஜினி ஆசை பெற்ற வேட்பாளர்னு யாரு போடுறது அப்படின்னு தெரியாம சீமானும் எடப்பாடியே கிட்டத்தட்ட ரஜினியின் ஆசை பெற்றவர் சீமான் அப்படிமாங்க. அப்படின்னா இந்த பக்கம் எடப்பாடி நேத்து எங்க கூட்டத்துக்கும் பேசியிருக்காரு. சீமானுக்கு வந்த பத்து ஓட்டு போச்சு அவர்கள். அதை பத்திலாம் அவர் பேசினதுங்கிற மாதிரி அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டில்லாமல் அவங்க பார்த்து அவர் நேத்து அது நான் சென்னையில் தான் 20 வருஷமாக பிறந்து வளர்ந்த பையங்கிறது தான் போனேன்னு தமிழ் சரளமாக பேசுகிறார். அதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூஸில் பேசியும் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் தமிழில் பேசுங்க அப்படிங்கிறாரு. அதாவது கூடியிருந்த ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ். நீங்கள் தமிழே பே, ஏன்னா இந்த மண்ணில் இருக்கீங்க, இந்த மண்ணோடைய மொழிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. நீங்கள் எந்த மண்ணில் இருக்கிறீங்களோ அந்த மண்ணுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னா அந்த ஊர் மொழியை தான் நீங்கள் கற்றுக்கணுங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான வார்த்தை. நான் சவுதி போகிறேன் அப்படின்னா அரபியில் பேசுவேன், இது நார்த்துக்கு போகிறேன்னா ஹிந்தியில் பேச போகிறேன், தெலுங்குல இங்க ஆந்திரா போனா தெலுங்குல பேசுவோம், குஜராத் போனா குஜராத்தில பேசுவோம், காஷ்மீர் போனா காஷ்மீர்ல பேசுவோம், கத்துக்குவோம், கொங்கினி போனா கொங்கினி ரீஜனுக்கு போனா கொங்கினி பேசிட்டு போங்க அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா. இது வந்து நேற்றுக்கு அவ்வளவு பரவலான வரவேற்பை பெற்றிருக்குங்கிறத தாண்டி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வேற அவங்களுக்கு வேற மும்பை சினிமா குரூப்புக்கே ஒரு பயம் வந்திருக்கும். நாம தான் பேன் இண்டியான்னு பேசிகிட்டு இருக்கோம், ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், வசூல் பண்ணுறோம்னு பார்த்தா இந்த பசங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆந்திராவிலிருந்து வந்து படத்தை எடுத்து ஃபுல் வசூல் பண்ணுறாங்களே அப்படின்னு முழிக்கிறாங்க. அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் கமலஹாசன் வரைக்கும் அங்கே போயிட்டு வேறு விதமாக தான் அனுப்பி விட்டாங்க. ஆமாம் ஆமாம், ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. பட் அதை தாண்டி நிர்மலா சீதாராமன் வைத்த இந்த மொழி அரசியலுக்கும் இது போகிற போக்கில் அது அது கமர்ஷியல் இது சினிமா நோக்கம் லாப நோக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு வேல்யூவாக போய் அது மாசாக கனெக்ட் ஆகுதில்ல அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு அல்லு அர்ஜுனா வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பதிலே கொடுத்துருக்காரு. நீங்கள் எந்த மண்ணில் வந்து நிற்கிறீங்களோ அந்த மண்ணுடைய மொழிக்கு விசுவாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் இந்த மண்ணில் இருந்து தான் போனவங்க, ஆனால் இந்த மொழிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்களான்னு கேள்வி வருது. ஏன்னா அது சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி தமிழுக்கு வரும் 70 கோடிங்கும் போது நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு அல்லு அர்ஜுன் சொல்கிறதாவது கேளுங்க, அவராவது தெளிவாக சொல்கிறாரு, அதையாவது கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவங்க எதுவும் கிருஷ்ணகிரி அல்லது தர்மபுரி வேட்பாளருக்கு போகும்போது அவர் ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர், இந்த அம்மா அவருக்கு தெலுங்குல ஓட்டு கேட்டாங்க. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் நம்ம, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரிசாவில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு தமிழர் பெருசாக வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழருக்கு எதிராக. அதாவது நீங்கள் வந்து பாண்டியன் அங்கே வந்து அதிகாரியாக இருக்காரு, நீங்கள் பாண்டியனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிராக பிரச்சாரத்தை ஒரிசாவில் யார் பண்ணது? பிஜேபி தான் இருந்து அதை எவ்வளோ கேவலமாக சித்தரிச்சு. அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு எங்கே போச்சு தமிழ் பாசம்? அவங்களுக்கு அந்த ஆட்லாம் கண்ணில் படாதா? படாது. அன்னைக்கு நைட்டு ஓடி இருந்திருக்கும் போல இருக்கு. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் அவங்க பிரச்சாரத்துக்கு வேற எங்கேயாவது போயிருப்பாங்க, அல்லது ரிசர்வ் வங்கி கவர்னரோட அதாவது முக்கிய ஆலோசனைங்கிற ரேஞ்சுக்கு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இங்க அதாவது நீங்க தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி படத்துக்கு போகக்கூடிய நடிகர்களானாலும் சரி, தெலுங்குக்கு போனாலும் சரி, ரஹ்மானே ஹிந்தியா அப்படின்னு ஏற்கனவே ஒரு வயல்வெளியே இருந்துச்சு இல்லையா, ஹிந்தியா அப்படின்ட்டு
பலரையும் எரிச்சல் படுத்தினதுதான் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவருடைய தனிப்பட்ட விவகாரத்திலேயே கமெண்ட் தெரிவிக்கிறவங்க எல்லாம் இவங்க அந்த அப்பயும் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அதே போல இந்த தமிழ் தாயினுடைய திரைப்படத்தை ஒரு படத்தை பகிர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்களை தொடர்ந்து எரிச்சலாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இது இந்த மண்ணினுடைய உணர்வு, அதனுடைய குரலா வெளிப்படுத்தும் போதுதான் இவ்வளவு பேர் கணக்கு வராங்க கொண்டாடுறாங்களே தவிர, அரசியல் கட்சிகளை தாண்டி இங்க சாமானியர்கள் அல்லது அவங்களுடைய உணர்வும் அதாதான் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அரசியலுக்கு நல்லது அப்படின்னு தான் வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்து நிர்மலா சீதாராமன் தேர்தல் நேரத்தில் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வந்தால் தான் இங்க பயணம் வருவாங்க, அந்தனைக்கு வந்து ஏதாவது சொல்லிவிட்டு போவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பேர் கவுன்சிலருக்கு நிற்கிறவங்களும் பாவம். இப்போ ஆக்சுவலாக அடுத்து அண்ணாமலை வந்த பிறகு சீட்டு வங்கிடுங்கிறதெல்லாம் இன்னும் ஃபன்னாக இருக்கும். என்ன கூட்டி நிகழ்ச்சியில் கொடுக்க போகிறாங்களா, அவங்களே நிற்க போகிறாங்களா, நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெங்க நிச்சயமாக. ஸோ நிர்மலா சீதாராமன் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பொங்கி இருக்கிறது என்பதும் இந்த பக்கம் அல்லு அர்ஜுனுடைய விஷயமும் தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அல்லது இங்கே இந்த மண் என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி நன்றி.